காலை வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் யாவரும் சேர்ந்து 1 ராஜாக்கள் 15 அதிகாரம் வசனங்கள் 9-15 முடிய வாசித்து தியானிக்க போகிறோம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமின் 20ஆம் வருஷத்திலே ஆசா யூதாவின் மேல் ராஜாவாகி 41 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். அப்சலோமின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் மாகாள். ஆசா தன் தகப்பனாகிய தாவீதை போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் 100,000 புணர்ச்சிக்காரரை தேசத்திலிருந்து அகற்றி தன் பிதாக்கள் உண்டு பண்ணின நரகலான விக்கிரகங்களையெல்லாம் விலக்கி தோப்பிலே அருவறுப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின தன் தாயாகிய மாகாளையும் ராஜாத்தியாயிராதபடிக்கு விலக்கிவிட்டான். அவளுடைய விக்கிரகத்தையும் ஆசா நிர்மூலமாக்கி கீதரோன் ஆற்றண்டையிலே சுட்டெரித்து போட்டான். மேடைகளோ தகர்க்கப்படவில்லை. ஆனாலும் ஆசா உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவன் இருதயம் கர்த்தரோடே உத்தமமாயிருந்தது. தன் தகப்பனும் தானும் பரிசுத்தப்படுத்தும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வந்தான். தியானம் தைரியமான தீர்மானங்களை எடுக்க உதவி செய்யும். ஆசாவின் உள்ளம் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் கர்த்தரோடு உத்தமமாயிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவன் தேசத்திலிருந்து 100,000 புணர்ச்சிக்காரரை அகற்றினான், விக்கிரகங்களை விலக்கினான். மாகாள் அவனது அம்மா அல்ல, பாட்டி அம்மா. அவர்கள் செய்து வைத்து இருந்த விக்கிரகத்தை விலக்கியதுமல்லாமல் மாகாளை அவளது பதவியிலிருந்தும் விலக்கினான். இவை எல்லாமே அவன் தைரியமாக கர்த்தருக்கென்று செய்த காரியங்கள். சில நேரம் நாமும் இப்படிப்பட்ட தைரியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் நமக்கும் வரலாம். நாம் வேலை செய்யும் இடங்களில், நம் நண்பர்கள் மத்தியில் கர்த்தர் விரும்பாத காரியங்களை நாம் செய்கிறதற்கு அழைக்கப்படும் பொழுது நாம் தைரியமாக அவைகளுக்கு வேண்டாம் என்று நம்மால் சொல்ல முடிகிறதா? அநேக நேரம் நான் மட்டும் வேண்டாம் என்று சொன்னால் மற்றவர்கள் என்னை என்ன நினைப்பார்கள் என்கிற எண்ணம் நமக்குள் வருகிறதல்லவா? அப்படிப்பட்ட நேரங்களில் கர்த்தரை பிரியப்படுத்துவது மட்டுமே நம் நோக்கமாக இருக்கட்டும். அப்படிப்பட்ட இடங்களில் நாமும் தைரியமாக வேண்டாம் என்று சொல்லவும் சரியான காரியங்களை செய்யவும் கர்த்தரின் உதவியை கேட்போம். எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும் என்கிற ஞானத்தையும் கர்த்தர் தாமே நமக்கு தர வேண்டும் என்றும் கேட்போம். சரியான காரியங்களை, கர்த்தரை பிரியப்படுத்தும் காரியங்களை மட்டுமே செய்கிறதற்கான தைரியத்தை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஆமே. ஜெபம். என் அன்பு தகப்பனே, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாமல் நான் தைரியமாய் அவைகளுக்கு வேண்டாம், நான் அதை செய்வதில்லை என்று சொல்ல எனக்கு தைரியத்தையும் ஞானத்தையும் தாருமப்பா. எங்கள் பிள்ளைகளும் இப்படிப்பட்ட தைரியத்தோடு வளரட்டும். அவர்கள் செய்யக்கூடாத காரியங்களை நான் இதை செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிற தைரியத்தையும் ஞானத்தையும் எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் தாருமப்பா. எங்கள் இருதயம் உமக்கு முன்பாக எப்பொழுதும் உத்தமமாய் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஜீவன்.